ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம்லி கேர்ள் டைரிஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீப் சப்போர்ட் அவர் சேனல். நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அந்த ரெசிபி என்னென்னா இட்லி உப்புமா. இட்லி பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி இட்லி உப்புமா செஞ்சு கொடுத்தா எப்போவுமே நோ சொல்ல மாட்டாங்க. அட் த சேம் டைம் இட்லி எக்ஸஸாக இருக்கும் போது இட்லியை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி இட்லி உப்புமா செஞ்சு கொடுத்தா நமக்கு இட்லியும் வேஸ்ட் ஆகாது, ஒரு சூப்பரான இட்லி உப்புமா சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். ஸோ இந்த ரெசிபியை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இட்லி உப்புமா ஃபுல்லி நான் வந்து மசாலா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். வாங்க, எப்படி செய்யலாம், எந்த மாதிரி செய்யலாம்னு போய் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த மாதிரி இட்லியை நல்லா உதித்து எடுத்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, கருவேப்பிலை 4-5, வரமிளகாய் 2 கிள்ளி வச்சுக்கோங்க. பெரிய வெங்காயம் 2 ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் எக்ஸஸாக கூட இருக்கலாம், ஏன்னா இட்லி வந்து சீக்கிரமாக அப்சர்வ் பண்ணிடும். ஸோ நீங்கள் ஆயில் எக்ஸஸாக கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 வரமிளகாவை கிள்ளி வச்சுக்கோங்க. வரமிளகாய் வந்து நல்லா பொரியட்டும், அப்போ தான் அந்த காரம் வந்து அதில் இறங்கும். அதுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. வணக்கிட்டு ஒரு 1/2 ஸ்டேஜுக்கு அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க. அட் த சேம் டைம் இட்லி வந்து ஏன் நிறைய பேர்த்துக்கு பிடிக்காதுன்னா, அந்த இட்லி வந்து சாப்பிட்டா நமக்கு ஸ்டொமக் ஃபில்லிங்காகவே இருக்காதுன்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இட்லி உப்புமா செஞ்சு கொடுத்தா அவங்க இட்லி சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும், ஒரு ஸ்டொமக் ஃபில்லிங்கான ஃபுட்டு சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இந்த மாதிரி வணங்கினதுக்கப்புறம் சால் சேர்த்துக்கோங்க. சால் சேர்த்து நல்லா வணக்கும் போது ஈஸியாக வந்து அந்த ஆனியன் வந்து குக் ஆயிரும். ஸோ அதனால் சால் சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க. வணக்கினதுக்கப்புறம் மசாலா நம்ம இப்போ தான் ஆட் பண்ண போகிறோம். என்னென்னா கரம் மசாலா, கறி மசாலா, மல்லித்தூள், மிளகாத்தூள் இதெல்லாம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் எடுத்து ஒரு பவுலில் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு சேம் டைமில் அதே எல்லாம் ஒட்டுக்காக போட்டு நல்லா வணக்குங்க. இதில் நல்லா ஈவனாக ஆனியனில் குக் ஆகிற மாதிரி நல்லா வணக்கிக்கோங்க. நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகணும் அந்த மசாலாலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச இட்லியை போட்டு நல்லா இட்லி உதுத்து வச்சிருக்கோம்ல அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில். நம்ம நல்லா மேஷ் பண்ணிகிட்டே இருக்கும் போது தான் அது நல்லா குட்டி குட்டியாக வந்து நமக்கு சாப்பிட்றதுக்கு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் இந்த ரெசிபி. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் வீடியோஸ் உங்களை தேடி வந்துட்டே இருக்கும். நம்ம குக் பண்ணி முடிச்சிட்டோம், இப்போ வந்து சேவிங் பவுலுக்கு மாற்றிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.